ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நடந்த 6 பிக் பாஸ் சீசன்களை விட இந்த 7வது சீசன் பரபரப்பை கிளப்பி வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்திலேயே ஜோவிகா விசித்ரா இடையே கல்வியுடைய அவசியத்தை வைத்து மோதல் ஏற்பட்டிருந்துச்சு. அது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேச பொருளா மாறி இருந்துச்சு. அதன் பிறகு இந்த சீசன் ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தே ஹவுஸ்மேட்ஸ்களுக்கு டஃப் போட்டியாளரா திகழ்ந்தவர் தான் பிரதீப் ஆண்டனி. எப்படியும் இவர் பல நாட்கள் வீட்டுக்குள்ள இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவர் மீது மாயா, ஜோவிகா, பூர்ணிமா, ரவீனா, மணி, விஷ்ணு உள்ளிட்டவங்க வைத்த குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையில் ரெட் கார்டு கொடுத்து வீட்டில இருந்து அவர் வெளியேற்றப்பட்டாரு. கமல்ஹாசன் மற்றும் பிக் பாஸ் உடைய இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்துச்சு. குறிப்பா பெண்கள் பாதுகாப்பை காரணம் காட்டி அவர் வெளியேற்றப்பட்டது அறம் இல்லைன்னு சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கப்பட்டிருந்துச்சு. அதுலயும் நிக்சன் ஐஷு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதாகவும், மாயா, பூர்ணிமா ஆகியவங்க இரட்டை அர்த்தத்துல பேசுறதாகவும், அவர்கள் எல்லாம் வீட்டுல இருக்கும் போது பிரதீப் வெளியேற்றப்பட வேண்டும் ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பி வந்தாங்க. நடிகர் கமல்ஹாசனுடைய வீக்கெண்ட் எபிசோட் பலதரப்பு ரசிகர்களையோ திருப்திப்படுத்தவே இல்லைனாலும், பிக் பாஸ் வீட்ல இப்ப கொஞ்சம் அமைதி வரவழைத்திருக்கிறதாகவும், இந்த வாரம் போட்டியாளர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதாகவும் ரசிகர்கள் விமர்சித்து வராங்க. இந்த வாரம் பூர்ணிமா, அக்ஷயா, சரவண விக்ரம், விசித்ரா, ரவீனா, மணிச்சந்திரா, ஆர்ஜே பிராவோ, கானபாலா ஆகிய போட்டியாளர்கள் நாமினேஷன் செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த வாரத்துல நாமினேஷன்ல இருந்தவர்களை பூர்ணிமா எவிக்ட் செய்யப்படுவாங்க தகவல் பரவி இருந்துச்சு. ஆனா ஐஷு தான் எவிக் செய்யப்பட்டிருந்தாங்க. ஒருவேளை கண்டென்ட் கொடுக்கறதால அவரை வெளியே அனுப்பவே இல்லைன்னு பிக் பாஸ் ரசிகர்கள் பேசி வராங்க. இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களாக மாயாவுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷனை வச்சும், பூர்ணிமாவை வச்சும் சர்ச்சைக்குரிய வகையில சமூக வலைதளங்கள்ல சில ரசிகர்கள் ட்ரால் செய்து வராங்க. இதுவரைக்கும் இந்த சீசன்ல மாயா, பூர்ணிமா, ஐஷு, ஜோவிகா, நிக்ஷன் ஆகியோர் ரசிகர்களுடைய எதிர்ப்பையும், பிரதீப், விசித்ரா, அர்ச்சனா ஆகியவங்க ரசிகர்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல விவாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சென்ற வாரம் போல இல்லனாலும் இந்த வாரம் அங்கங்க முட்டல் மோதல்கள் தொடர்ந்துதான் வந்துட்டு இருக்கு. அதன்படி சமீபத்துல விஷ்ணு அக்ஷயா இடையே மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்துச்சு. தன்னையே டார்கெட் பண்றாங்கன்னு அக்ஷயா அழுத நிலையில அவரை சக ஹவுஸ்மேட்ஸ்கள் ஆறுதல் படுத்திருந்தாங்க. இந்த வரிசையில இப்ப விஷ்ணு, தினேஷ் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. ஆனா இதற்கு காரணமா அமைந்தது ஹவுஸ்மேட்ஸோ வேறு தனிப்பட்ட பிரச்சனைகளோ கிடையாது, பிக் பாஸ் தான் பேசப்பட்டு வருது. இந்த வாரம் பிக் பாஸ் கேப்டன் தினேஷை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்க அவரும் அந்த மாதிரியே வெளியே போய் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கடுகடுவென பேசுறாரு. தொடர்ந்து விஷ்ணுவை பார்த்து, தினேஷ் உனக்கு கொடுத்த பாத்திரத்துல நடின்னு சொல்ல வாய் தகராறு முற்றி தினேஷ் தன்னை ஒரு மைல பேசியதா சொல்லி விஷ்ணு கத்துனாரு. தினேஷை பார்த்து வைல்ட் கார்டு நரின்னு விஷ்ணு சொல்ல தினேஷ் அதற்கு அமுல் பேபின்னு விஷ்ணுவை கிண்டல் அடித்திருந்தாரு. இந்த முறை நிகழ்ச்சியில சுவாரஸ்யம் கூட்ட பல சர்ச்சைகள் ஸ்கிரிப்ட் செய்யப்பட்டிருக்கிறதால குடும்பத்துடன் பிக் பாஸ் பார்ப்பது ரிஸ்க்குன்னு நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களை கடுகடுத்து வராங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? இணைந்திருங்கள் ஜி தமிழ் நியூஸுடன்.